என்றென்றைக்கும் அதிமுக தொண்டர்களின் தூணாக இருப்பேன் என அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி நேற்று செய்தியாளர்களை சந்திப்பில் பேசும்போது முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தலைமையிலோ அல்லது வேலுமணி தலைமையிலோ தேர்தலுக்கு பிறகு அதிமுக பிளவுபடும் என விமர்சனம் செய்திருந்தார். அதற்கு இன்று பதிலடி கொடுக்கும் வகையில் காஞ்சிபுரத்தில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், என்னை போன்று பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை சிந்தித்து செயல்படுவதுதான் அமைச்சர் ரகுபதி போன்ற அரசியல்வாதிக்கு ஏற்புடையதாக இருக்கும் என தெரிவித்தார். மேலும், என்றென்றைக்கும் அதிமுக தொண்டர்களின் தூணாக இருப்பேன் என்றும், எப்போதும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் தலைமையில் அதிமுக இயங்கும் என்றும் செங்கோட்டையன் தெரிவித்தார். சட்ட அமைச்சர்கள் கொடுத்திருக்கிற கருத்து என்பது வருந்தத்தை கொன்று கண்டனத்துக்குரிய ஒன்று. ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கின்றவர்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை தெரிந்து புரிந்து இதுபோன்ற கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்க வேண்டும். ஆகவே இதுபோன்ற கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கு முன்னால் சிந்தித்து இதுபோன்ற கருத்துக்களை வெளிப்படுத்துவதுதான் அவரை போன்ற அரசியல்வாதிக்கு ஏதுவாக அமையும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே நான் என்னை பொறுத்தவரையிலும் மாற்றார் கூட 45 ஆண்டுகால அரசியல் வரலாற்றில் குறை சொல்லாமல் என்னுடைய வாழ்க்கையில் என் வாழ்க்கை பயணத்தை நேர்வழியிலே சென்றிருக்கிறேன். இந்த இயக்கத்திற்கு எப்போது சோதனை வருகிற போது கோடிக்கணக்கான தொண்டர்கள் இந்த இயக்கத்திற்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற தொண்டர்களுக்கு என்றைக்குமே நான் தூணாக நின்று செயலாக்கி இருக்கிறேன் என்பதை தெளிவுபடுத்துகிறேன்.